வெல்கம். இன்றைக்கி கிளாஸ்னால் என்ன, ஆப்ஜெக்ட்னால் என்ன அப்படின்னு சொல்லி ப்ரோக்ராமிங்கில் இதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம வந்து C++ ப்ரோக்ராமிங்கை நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். கிளாஸோட நேம் வந்து யூசர் டிஃபைன், ஸோ சாம்பிள் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ கிளாஸ் இங்கே ஆரம்பிச்சிருக்கு, இங்கே முடிச்சிருக்கோம். இங்கே செமிகோலன் வச்சு இதை நம்ம டெர்மினேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கிளாஸ்க்குள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக் அப்படிங்கிறது அக்சஸ் ஸ்பெசிவேர் அப்படின்னு சொல்லுவோம். அதில் ஏபிசின்னு சொல்லி ஒரு மூணு வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வாய்ட் ஆட்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதோடய இம்ப்ளிமெண்டேஷன் இது. ஸோ அதில் ஏ அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம், பிக்கு வந்து 4 அசைன் பண்ணியிருக்கோம். அதை ரெண்டையும் ஆட் பண்ணி இங்கே ப்ரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, டேட்டா டிக்ளரேஷன் இருக்குது இந்த கிளாஸுக்குள்ளே. ஓகே, அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாய்டு மெயின் சொல்லி மெயின் ஃபங்க்ஷன் இருக்குது. மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த சாம்பிள் அப்படிங்கிற அந்த கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம், அதோட நேம் எஸ். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் எஸ் வச்சு இந்த ஃபங்க்ஷன் வந்து ஆட் அப்படிங்கிறத நம்ம கால் பண்ணியிருக்கோம். இதுதான் அந்த ப்ரோக்ராமிங் எக்ஸாம்பிள். ஸோ இதில் நம்ம கிளாஸ்னால் என்ன, ஆப்ஜெக்ட்னால் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இங்கே ஆப்ஜெக்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம சொல்கிறோம். ரியல் டைமில் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு சம் மீனிங் இருக்குது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து சம் ஸ்டேட் இருக்கணும், சம் பிஹேவியர் இருக்கணும். ஸோ ஸ்டேட் அப்படின்னா அது எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறது ஸ்டேட்டு, அதனோட பிஹேவியர் அப்படின்றது எப்படியெல்லாம் அது வந்து ஒர்க் ஆக போகுது அப்படிங்கிறது அதோடய பிஹேவியர். ஸோ இப்போ இங்கே இதில் எது ஸ்டேட் அண்ட் பிஹேவியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நம்ம என்னெல்லாம் டிக்ளேர் பண்ணியிருக்கோமோ அது ஸ்டேட், இந்த ஃபங்க்ஷனை தான் நம்ம இங்கே வந்து பிஹேவியர் அப்படின்னு சொல்கிறோம். இது எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஒரு ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டி என்னென்னா, சம் ஸ்டேட் அண்டு பிஹேவியர். ஸோ ப்ரோக்ராமிங்கில் இதை ஏன் நம்ம ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோன்னா, அதுக்கு சம் ஸ்டேட் அண்ட் பிஹேவியர் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இந்த கிளாஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம ஆக்சுவலாக இதை வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணியிருப்போம். அதில் என்னென்னா, டிக்ளரேஷன் பார்ட்டை மட்டும் அந்த ஸ்ட்ரக்ட்டுக்குள்ளே வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அதுக்கு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதை அக்சஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே C++ல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபங்க்ஷனாலிட்டியும் சேர்த்து நம்ம இந்த கிளாஸ்ன்ற நேம்குள்ளே நம்ம உள்ளே கொண்டு வந்திருப்போம். இதை தான் இங்கே வந்து என்கேப்சுலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு கிளாஸுக்குள்ளே டேட்டா டிக்ளரேஷன் பார்ட்டும் அந்த ஃபங்க்ஷன் பார்ட்டும் சேர்ந்து வர்றதை என்கேப்சுலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகே, இந்த கிளாஸ் வந்து நம்ம எழுதி முடித்தோன்னா, இதுக்காக வந்து மெமரியில் வந்து ஸ்பேசஸ் எதுவும் நமக்கு வந்து அலோகேட் ஆகாது. ஸோ அப்போ எப்படி இது வந்து ஃபங்க்ஷனாலிட்டி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சாம்பிள் அப்படின்ற இந்த கிளாஸுக்கு வந்து நம்ம எஸ்ன்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து சம் மெமரி வில் பி அலோகேட்டட். ஸோ இங்கே என்னென்ன அலோகேட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சாம்பிள் அப்படிங்கிற அந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் எஸ்ஸு. ஸோ இதை ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போதே மெமரி ஸ்பேஸ் வந்து அலோகேட் ஆகிரும். எது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த டேட்டா டிக்ளரேஷன் பார்ட்டுக்கு, அதுக்கப்புறம் இது ஃபங்க்ஷன் பார்ட்டுக்கு. ஸோ இப்போ இந்த மெமரி வந்து இதே மாதிரி நீங்கள் எத்தனை ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறீங்களோ அத்தனை ஆப்ஜெக்ட்டுக்கும் செப்பரேட்டாக ஸ்பேசஸ் வந்து அலோகேட் ஆகும். ஸோ அப்போ கிளாஸ் அப்படிங்கிறது இங்கே எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆப்ஜெக்ட்டோட இந்த ஸ்பேஸ் அலோகேட் ஆகிறதுக்கு ஒரு ப்ரோட்டோடைப் மாதிரி இருக்குது. ஏன்னா நீங்கள் எஸ்ஸோடைய ஸ்பேசஸ் வேறு, S1, S2, S3 நீங்கள் எத்தனை ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணாலும் தனித்தனியாக அதுக்கு வந்து ஸ்பேசஸ் வந்து அலோகேட் ஆகும். ஸோ அப்போ இந்த கிளாஸ் அப்படிங்கிறது இங்கே இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு ப்ரோட்டோடைப் இல்லைன்னா ஒரு மாடல் இல்லைன்னா ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி இது ஆக்ட் ஆகுது. ஸோ இதுக்கான மெமரி எதுவும் அலோகேட் ஆகாது. இந்த ஆப்ஜெக்ட் நேமில் தான் மெமரி ஸ்பேஸ் அலோகேட் ஆகும். அதுவுமே நீங்கள் எத்தனை ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறீங்களோ அத்தனை யூனிக்காக தனித்தனி ஸ்பேசஸ் அலோகேட் ஆகும். ஸோ அப்போ நம்ம கிளாஸ் அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிளாஸிஃபையிங் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ இந்த ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக ஸ்பேஸ் அலோகேட் ஆகிருக்கிறதுனால, நம்ம இந்த எஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஜெக்டை வச்சு இந்த ஃபங்க்ஷனாலிட்டியை நம்ம கால் பண்ணிக்க முடியும், இந்த வேரியபிள்ஸை அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ எஸ்ன்ற வேரியபிளுடைய எஸ்ன்ற ஆப்ஜெக்டோடைய ஆப்ஜெக்ட் வேரியபிள் வேறு. சப்போஸ் ஏ வந்து நீங்கள் S1, S2, S3 நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருந்துச்சுன்னா S.A அப்படின்னு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அது வேறு, S1.ங்கிறது வேறு, வேறு வேறு ஸ்பேசஸில் தனித்தனியாக அது அசைன் ஆகிருக்கும். ஸோ அப்போ இதிலேருந்து நமக்கு என்னென்னா, ஒரு கிளாஸ் அப்படிங்கிறதுக்கு மெமரி அலோகேட் ஆகாது, ஆப்ஜெக்ட்டுக்கு மட்டும்தான் மெமரி அலோகேட் ஆகும். ஸோ அப்போ இந்த ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது என்னென்னா, இதுக்கு சம் ஸ்டேட் அண்ட் பிஹேவியர் இருக்குது. ஸ்டேட்டுங்கிறது வாட் ஆர் ஆல் த இன்ஃபர்மேஷன் ப்ரெசன்ட் அப்படிங்கிறது ஸ்டேட்டு, என்னென்னலாம் வேரியபிள் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்கிறது ஸ்டேட்டு, அது எப்படியெல்லாம் ஃபங்க்ஷன் ஆக போகுது அப்படிங்கிறது பிஹேவியர். ஸோ இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியும் இருக்கிறதுனால தான் நம்ம இதை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஆப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.